இந்த செய்தியை வழங்குவது YPC இன்டர்நேஷனல் காலேஜ். தரம் மற்றும் சிறந்த கல்விக்கு YPC இன்டர்நேஷனல் காலேஜ். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பினாங்கு சட்டமன்ற தேர்தலை சாதாரணமாக கருதிவிட வேண்டாம், மாநில மக்களுக்கு வலியுறுத்து. பினாங்கு மாநிலத்தில் பரிகத்தா நேஷனலுக்கு ஆதரவாக பசுமை அலை எழுந்துள்ளதால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சாதாரணமாக கருதிவிட வேண்டாம் என்று பகத்தான் ஹரப்பான் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் மாநில மக்களை கேட்டுக்கொண்டார். கடந்த 2008 முதல் 3 பொது தேர்தல்களில் பினாங்கு மாநிலத்தை தற்காத்துக் கொண்ட பகத்தான் ஹரப்பானுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் சோதனை மிகுந்த பல பரீட்சையாகும். இம்முறை சட்டமன்ற தேர்தல் மிக கடுமையாக இருக்கும் என்பதால் பகத்தான் ஹரப்பான் மீண்டும் மாநிலத்தை கைப்பற்றிவிடும் என்று அசாத்தியமாக இருந்துவிட வேண்டாம் என்று புலாத்திகோ சட்டமன்ற உறுப்பினர் கிறிஸ் லீ மாநில வாக்காளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாட்டிக்சன் கடலில் மூழ்கி உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரிகளின் நல்லடக்கச் சடங்கு உறவினர்கள் பொதுமக்கள் என சுமார் 2000 பேரின் கண்ணீர் அஞ்சலியுடன் இன்று நடைபெற்றது. 30 ஆர் கலைவாணி, 29 தேவிகா மற்றும் 19 சத்யதேவி ஆகிய 3 சகோதரிகளின் இறுதிச் சடங்கு இன்று பிற்பகல் 3 பந்திங் தமான் கம்பீராவில் உள்ள அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றது. 3 இறுதிச் சடங்கும் ஒரே நேரத்தில் நடைபெற்ற போது துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் குடும்பத்தினரும் உறவினர்களும் கதறி அழுத காட்சி இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டவர்களின் கண்களை குளமாக்கியது. 6 பிள்ளைகளில் 3 பிள்ளைகளை ஒரே நேரத்தில் பறிகொடுத்து விட்டோமே என்று அச்சகோதரிகளின் 52 தாயார் தேவி கதறி அழுதபோது ஒரே நிசப்த சூழ்நிலை உருவாகியது. இறுதிச் சடங்கிற்கு பின்னர் அந்த 3 சகோதரிகளின் பிரேத பெட்டிகள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட 3 வெவ்வேறு சவ வண்டிகளில் ஏற்றப்பட்டு பந்திங் சுங்கைசிடு இந்து மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமது சகோதரன் மற்றும் உறவுக்காரருடன் பாட்டிக்சன் பந்தாய் சாயா கடலில் குளித்து கொண்டிருந்த போது திடீரென்று ஏற்பட்ட நீர்பெருக்கில் அந்த 3 சகோதரிகளும் சுமார் 50 தூரம் நீருக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு மூச்சு திணறி உயிர் இழந்தனர். தோட்டக்கலையில் ஈடுபட்டிருந்த போது தவறி விழுந்த முன்னாள் துணை பிரதமர் தொன் முசாஹித்தாம் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். ஹரிராயா பெருநாளுக்கு முன்பு நிகழ்ந்த இச்சம்பவத்தினால் மூளைப்பகுதியில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட முசாஹித்தாம் தொடர்ந்து உடல்நலம் தேடி வருவதாக முன்னாள் பிரதமர் நஜிப் துன் ரசாக்கின் சகோதரர் தாஸ்ரி நசீர் ரசாக் தமது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். கலவரம் வெடித்துள்ள சூடான் நெருக்கடி உட்பட பலதரப்பட்ட விவகாரங்கள் குறித்து பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமும் துருக்கி அதிபர் ரிசெப் தயிப் எட்ரோகனும் கலந்தாலோசித்துள்ளனர். பிரதமர் அன்வாரை நேற்று தொடர்பு கொண்ட துருக்கி அதிபர் எர்டோகன் பிரதமருக்கு நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் மலேசியாவிற்கும் துருக்கிக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் பலதரப்பட்ட விவகாரங்களை கலந்து ஆலோசித்ததாக இன்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் மாது ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நேற்றிரவு 9:45 பசிர்குடாங் ஜலன் மசாய் காங்காங் சாலையில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பசிர்குடாங் மாவட்ட போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது ருஸ்லான் முகமது தாகிர் தெரிவித்தார். இவ்விபத்தில் காங்காங்கிலிருந்து மாசாயை நோக்கி 23 ஆடவர் செலுத்திய புரோடுவா ஆக்சியா கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிர்திசையில் வந்து கொண்டிருந்த புரோட்டோன் வாஜா காரை மோதியதில் புரோடுவா ஆக்சியாவில் பயணித்த மாது ஒருவர் கடும் காயங்களுக்கு ஆளாகி உயிர் இழந்ததாக முகமது ருஸ்லான் குறிப்பிட்டார். கனத்த மழையுடன் கூடிய பலத்த காற்றில் கோலிம் பண்டர்பாருவில் 6 இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. நேற்று திங்கட்கிழமை மாலை 7 நிகழ்ந்த இச்சம்பவத்தில் பண்டர்பாருவில் உள்ள முகிம் சிலமா, முகிம் சுங்கை கொச்சில் சர்டாங், முகிம் பஹாங் சமா மற்றும் முகிம் சுங்கை கொச்சில் உலு ஆகிய இடங்களில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக கோலிம் மாவட்ட பொது தற்காப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பல வீடுகளில் கூரைகள் பறந்ததுடன் மரங்கள் வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்ததில் சாலைகளில் போக்குவரத்து நிலை குத்தியது. இதனால் மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகினர்.
பின்னர் பொது தற்காப்பு படையினரின் உதவியுடன் பொதுமக்கள் மரங்களை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்த இயற்கை சீற்றத்தில் உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை என்றாலும் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளதாக பண்டர்பாரு பொது தற்காப்பு படையைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் பின் கைருடின் குறிப்பிட்டார். இந்த செய்தியை வழங்கியது YPC இன்டர்நேஷனல் காலேஜ். தரம் மற்றும் சிறந்த கல்விக்கு YPC இன்டர்நேஷனல் காலேஜ். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.